வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா பண்ணாவே இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் சேர்க்காதீங்க, ஏன்னா மட்டன்லயே வந்து கொழுப்பு நிறைய இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன், 2 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிருவோம், 2 3 பிரியாணி இலை சேர்த்துக்்குவோம். இப்ப சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 8 ல இருந்து 10 சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன், இதையும் இதுல நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் இதோட சேர்த்துக்கிருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம குக்கர்ல வேக வைக்கும் போது நிறைய உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இந்த மட்டன் வந்து சரியா வேகாது, அதனால கம்மியா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மட்டன் வெந்துட்டு குக்கர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகட்டும். நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போது கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கிருவோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம். ஒரு 1/2 கிலோ மட்டனை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மட்டனையும் இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா இந்த மட்டன்ல இருந்தே தண்ணி வந்து வரும். இது தவிர நம்ம ஒரு 2 கப் தண்ணி வந்து இதுல சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, 2 கப் அளவு சேர்த்தா போதும். இதை வந்து 5 விசில் வரைக்கும் நம்ம வந்து வச்சு வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்து கொதிச்சா போதும். ரொம்ப ஹையில வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.